வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் கவர்னர் கிரண்பேடி நேற்று இரண்டு நாள் பயணமாக புதுச்சேரி வருகை. கடற்கரை சாலையில் நடைப்பயிற்சி மேற்கொண்ட அவருடன் இணைந்து ராஜ்நிவாஸ் பழைய குழுவினரும் கலந்து கொண்டு சென்றதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்வார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிப்போம். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. பல்வேறு மாநிலங்களில் தடை செய்தது போன்று புதுச்சேரியில் இளைஞர்களை சீரழிக்கும் ஆன்லைன் ரம்மியை தடை செய்து சட்டம் இயற்றிட வேண்டும். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பாமக சார்பில் கோரிக்கை மனு. உலகிலேயே மிகவும் உயரமான மகா பிரத்யங்கிரா காளி கோவிலில் ஜென்மாஷ்டமி பூஜையில் மிளகாய் வத்தல் யாகம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். புதுச்சேரியில் இளைஞர்களை சீரழிக்கும் ஆன்லைன் ரம்மியை தடை செய்து நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டம் இயற்றிட வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பாமக சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலான கட்சி நிர்வாகிகள் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அம்மனுவில் இளைஞர்களை சீரழிக்கும் ஆன்லைன் ரம்மியை உடனடியாக தடை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாமக அமைப்பாளர் கணபதி கூறும்பொழுது, புதுச்சேரியில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி தவித்து வருவதாகவும், மேலும் பல இளைஞர்களை சீரழித்து வரும் ஆன்லைன் ரம்மி பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்டுள்ளதை போன்று புதுச்சேரியிலும் இளைஞர்களை சீரழிக்கும் ஆன்லைன் ரம்மியை உடனடியாக தடை செய்திட வேண்டும் என வலியுறுத்தி, நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கான தடை சட்டத்தை ஏற்றிட வேண்டும் என தனது பேட்டியின்போது அவர் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி தமிழ் சங்கத்திற்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கொடியை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து ஏற்றி வைத்து திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ள தினத்தை முன்னிட்டு தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து உள்ளிட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் வெங்கடா நகர் தமிழ்ச்சங்க வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்திற்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கொடியை தலைவர் முத்து ஏற்றினார். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் பாவலர் சீனு மோகன்தாஸ், துணைத்தலைவர் பாவலர் பாலசுப்பிரமணியன், பொருளாளர் திருநாவுக்கரசு மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், வாழ்நாள் உறுப்பினர்கள், தமிழறிஞர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள மகா பிரத்யங்கிரா காளி கோவிலில் மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமி தினத்தில் அஷ்டமி சிறப்பு மிளகாய் வத்தல் உட்பட பல்வேறு பொருட்களைக் கொண்டு யாகம் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த மாதம் ஜென்மாஷ்டமி சிறப்பு யாகம் ஆலய பீடாதிபதி ஜனார்த்தன சுவாமிகள், துணை பீடாதிபதி பரததீசிகன் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. ஜென்மாஷ்டமி தினத்தில்தான் மகா பிரத்யங்கிரா காளி அவதரித்த தினம் என்பதால் இம்மாத ஜென்மாஷ்டமி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக 100 கிலோ கேக் வெட்டி அம்மன் அவதரித்த திருநாள் கொண்டாடப்பட்டதை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடத்தப்பட்டன. மேலும் பைரவ பலி பூஜை, குருதி பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மிளகாய் வத்தல் மகா யாகம் நடைபெற்றதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெற்று சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் அர்ச்சகர்கள் செய்திருந்தனர். இந்திய நாட்டின் 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் துவங்கிய போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மிதிவண்டி பயணமானது புதுச்சேரி வந்தடைந்தது. மத்திய அரசின் நிதி ஆயோக்கில் பதிவு பெற்ற தேசிய குடியரசு மக்கள் பேரவை அமைப்பை சேர்ந்த சென்னை புறநகர் பகுதி அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் வசிக்கும் இளைஞர்கள் டாக்டர் மதன், தீபக், சங்கீத் மற்றும் கோகுல கண்ணன் உள்ளிட்டோர் 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மிதிவண்டி பயணத்தை மேற்கொண்டனர். தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அறிவுறுத்தலின் பேரில் தேசிய அலுவலர் கார்த்திகேயன் வழிகாட்டுதல்படி போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மிதிவண்டி பயணம் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கியது. ஆரணி, பெரியபாளையம், பொன்னேரி உட்பட பல்வேறு பகுதிகளில் மிதிவண்டி பயணமாக பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தனர். இதன் ஒரு பகுதியாக இந்த மிதிவண்டி பயணமானது புதுச்சேரி வந்தடைந்தது. பாரதிய ஜனதா கட்சி மாநில கூட்டுறவு பிரிவு தலைவர் வெற்றி செல்வம் தலைமையில் புதுச்சேரி தேங்காய்திட்டு பகுதியில் அமைந்துள்ள வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடம் விழிப்புணர்வு உரை மற்றும் போதை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வித்யாபவன் பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க தேசிய குடியரசு மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் மற்றும் தேசிய முதன்மை செயலாளர் பிரேம் கணேஷ், துணைத்தலைவர் தியாகராஜன், பொதுச் செயலாளர் ராகவேந்திரன், ரகுபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மருத்துவர்கள் டாக்டர் வினோத், டாக்டர் சத்யாவதி ஆகியோர் போதைப் பொருட்கள் உட்கொள்வதால் ஏற்படும் தீமைகளும், சமுதாயத்தில் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பவர்களிடம் மாணவர்கள் எவ்வாறு அவர்களை அணுகி அதிலிருந்து விடுபட மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து எடுத்துரைத்தனர். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு. புதுச்சேரியில் அம்மா அறக்கட்டளை மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலான இலவச மருத்துவ முகாம் உப்பளம் சட்டமன்ற தொகுதி பெரிய பள்ளியில் உள்ள வகுப்பு வாரிய வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கிழக்கு மாநில கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சித் தலைவருமான அன்பழகன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அம்மா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பிரபாகரன் செய்திருந்தார்.
மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், கண் மருத்துவம், தோல் மருத்துவம், இதய நோய், காது, மூக்கு, பல், தொண்டை, எலும்பியல் மற்றும் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டதில் 500 மேற்பட்டவர்கள் பயன்பெற்றனர். மருத்துவ சிகிச்சை பெற்ற அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிழக்கு மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில இணை செயலாளர் வீரமால், மாநில பொருளாளர் ரவி, பாண்டுரங்கன், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் செல்வம், மீனவர் அணி செயலாளர் ஞானவேல் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் 4 ஆண்டு ஆடி மாத பிரமோற்சவ விழாவை ஒட்டி நடந்த திருவீதி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் 4 ஆண்டு ஆடி மாத பிரமோற்சவ விழா கடந்த 10 தேதி கொடியேற்ற நிகழ்வுடன் தொடங்கி நடந்து வந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை, அபிஷேகம், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியை அடுத்து அம்மன் உள்புறப்பாடு நிகழ்ச்சியும், 108 திருவிளக்கு பூஜையை தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சக்திகரகம் எடுத்தல், சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு திருத்தேர் வீதி உலா பவனி வருதல் நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரினை இழுத்தனர். ஆலய வளாகத்தில் துவங்கிய இந்த திருத்தேர் வீதி உலா செல்லப்பெருமாள் கோவில் வீதி, லெனின் வீதி, கருணாகர பிள்ளை வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. மேலும் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பின்னர் பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமரர் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் மாநிலம் முழுவதுமாக பல்வேறு இடங்களில் இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன் தலைமையில் ராஜீவ்காந்தி திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து சுமார் 500 மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அமரர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவர் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி திருவுருவப்படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜஹான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு வழுதாவூர் சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், லட்சுமிகாந்தன் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். முன்னாள் கவர்னர் கிரண்பேடி நேற்று புதுச்சேரி கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். பழைய ராஜ்நிவாஸ் குழுவினரும் அவருடன் இணைந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டனர். புதுச்சேரி கவர்னராக பதவி வகித்த கிரண்பேடி 2 பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வந்தார். ராஜ்நிவாசில் தங்கிய அவர் அரவிந்தர் ஆசிரமம் சென்று அன்னை அரவிந்தரை வழிபட்டார். தொடர்ந்து நேற்று மாலை 5:30 மணி அளவில் கடற்கரை சாலையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். கிரண்பேடி நடைப்பயிற்சி மேற்கொள்வது தெரிந்ததும் பொதுமக்கள் அவரை காண ஆர்வம் காட்டினர். அவருடன் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பழைய சாராய ஆலையில் இருந்து டூப்ளக்ஸ் சிலை வரை நடைப்பயிற்சி மேற்கொண்ட கிரண்பேடி 7:30 மணி அளவில் ராஜ்நிவாசுக்கு புறப்பட்டு சென்றார். கவர்னராக பதவி வகித்தபோது கிரண்பேடியுடன் இணைந்து களப்பணியாற்றிய அப்போதைய சிறப்பு பணி அதிகாரி தேவநிதிதாஸ், தனி செயலர் ஸ்ரீதர், குறைதீர்ப்பு அதிகாரி பாஸ்கரன், ராஜ்நிவாஸ் கட்டுப்பாட்டு அதிகாரி ஆஷா, மக்கள் தொடர்பு அதிகாரி குமரன் உள்ளிட்டோரும் கிரண்பேடியை சந்தித்து பழைய நினைவுகளில் மூழ்கினார்கள். அவருடன் இணைந்து வாக்கிங் சென்றனர். மணக்குள விநாயகர் ஆலயம், ஆரோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று செல்வதற்கு கிரண்பேடி திட்டமிட்டுள்ளார். பின்பு புதுச்சேரியிலிருந்து அவர் புறப்படுகின்றார். அருள்மிகு துல்கானத்தம்மன் ஆலய ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடந்த சுவாமி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ துல்கானத்தம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் மற்றும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடத்தப்பட்டு வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி அலெக்சாண்டர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வேட்டி துண்டு உள்ளிட்டவையை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதிய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் உசுடு செந்தில்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நேரடியாக சென்று பூ கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
உசுறு தொகுதி காங்கிரஸ் பிரமுகரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளருமான செந்தில்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டாடினார்கள். அதன் ஒரு பகுதியாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குடப்பாக்கம் பகுதியில் உள்ள செந்தில்குமார் இல்லத்திற்கு நேரடியாக சென்று புங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில பொதுச் செயலாளர் தனுசு, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் சங்கர் பாபு, ராமு, கதிர்காமம் பாபு, பிரதேச காங்கிரஸ் உறுப்பினர் மாவட்ட பொதுச் செயலாளர் குகா, மாநில செயலாளர் மங்களம் ரகுபதி மற்றும் மாநில வட்டார நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராமானுஜர் மடத்தில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உரியடித்து சாமி தரிசனம் செய்தார். பழமையான அரங்க ராமானுஜர் பஜனை மடத்தில் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி உரியடி உற்சவம் நடைபெற்றதை முன்னிட்டு கிருஷ்ணர் மற்றும் ராதே சுவாமிகளுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு உள்புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் மடத்தில் நடந்த உரியடி உற்சவத்தில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ உரியடித்து சாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உணவு மற்றும் பொயின் திருவிழாவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். சுற்றுலாத்துறையுடன் தனியார் அமைப்புகளான வாஸ்கோட் இணைந்து பாண்டி ஃபுட் ஃபீட் 2022 உணவு திருவிழாவை 3 நாட்கள் பழைய துறைமுக வளாகத்தில் நடத்துகிறது. இங்கு பாரம்பரிய உணவு வகைகள் முதல் மேலை நாடுகளின் கலாச்சார உணவுகள் மற்றும் விதவிதமான ஒயின் வகைகளும் உணவு திருவிழாவில் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்துள்ள உணவு தயாரிப்பாளர்கள் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைத்து சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் விதவிதமான உடனுக்குடன் உணவுகளை சமைத்தும் தருகின்றனர். புதுச்சேரியில் வார விடுமுறை நாட்கள் என்பதால் பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு படையெடுத்துள்ளனர். உணவு திருவிழாவில் ஒயின் வகைகள் புதுச்சேரியில் முதன்முறையாக கிடைப்பதால் வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வந்துள்ள சுற்றுலாப் பயணிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த உணவு திருவிழாவை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்து உணவு அரங்குகளை பார்வையிட்டார். பின்னர் அவர் கூறுகையில், புதுச்சேரியில் நடைபெற்ற உணவு மற்றும் ஒயின் திருவிழாவில் மத உணவு முதல் மாடர்ன் உணவு வரை அனைத்தும் இங்கு கிடைக்கிறது என்றும், அவர் நாகரிக உணவுகளை மக்கள் பார்த்து ரசித்து உண்டு அதன் மூலம் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். நமக்கு உணவுதான் மருந்து, கரன்சியை அளவு பார்க்கும் நாம் கலோரிகளை நாம் கணக்கு பார்ப்பதில்லை என்று கூறிய அவர், நாம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியமான உணவை மட்டுமே உண்ண வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் இயங்கும் உழவர்கரை நகராட்சி நகர வாழ்வாதார மையம் மற்றும் நவயோகா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனம் இணைந்து சுபம் ஐஏஎஸ் பயிற்சி நிறுவனம் மூலமாக அரசு சம்பந்தமான இலவச போட்டித் தேர்வு மற்றும் திறன் பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளது. தங்களது பட்டப்படிப்பை கல்லூரியில் முடித்துவிட்டு வெளியே வரும் இன்றைய இளைஞர்களின் மத்தியில் அரசுத்துறை சம்பந்தமான தேர்வுகளை எழுதுவதற்கான ஆர்வம் பெருகி வருகிறது. இந்நிலையில் ஏழ்மை வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் மத்தியில் அந்த ஆர்வம் வெறும் கனவாகவே சென்றுவிடுகிறது. ஏனெனில் அரசுத்துறை சம்பந்தமான தேர்வுகளை எழுதுவதற்கு கல்லூரி படிப்பு மட்டுமல்லாமல் கூடுதல் ஈடுபாடு மற்றும் பயிற்சி தேவைப்படுகின்றது. திறன் வாய்ந்த ஏழை மாணவர்கள் கூட சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாததால் இந்த பயிற்சியை பெற முடியாமல் போய்விடுகிறது. எனவே உழவர்கரை நகராட்சி நகர வாழ்வாதார மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனம் இணைந்து சரியான வழிகாட்டுதல் மூலம் ஏழை மாணவர்களின் அரசுத்துறை சம்பந்தமான தேர்வுகளை எழுதுகின்ற கனவை நினைவாக்க முன்வந்துள்ளது. இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ள நகராட்சியில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிகப்பு நிற உணவு பங்கீட்டு அட்டை, 3 லட்சத்துக்கு குறைவான ஆண்டு வருமானம் உள்ள மஞ்சள் நிற உணவு பங்கீட்டு அட்டையுடைய நகர்ப்புற ஏழை மாணவர்கள் தவறாமல் நகர வாழ்வாதார மையத்தை தொடர்பு கொண்டு தங்களது விவரங்களை பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் ஆதார் ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், மஞ்சள் ரேஷன் கார்டு இருந்தால் வருமான சான்றிதழ் மற்றும் தகுதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 3 முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9843612714 மற்றும் 9843615909 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலக வீடில்லா விலங்குகள் தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதியான இன்று வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி மில்லில் விலங்கு நல ஆர்வலரும் தொழிலதிபருமான ராஜேந்திரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இருசக்கர வாகனத்தில் பேரணியானது அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று ஆம்பூர் சாலை அடைந்தது. பேரணியில் விழிப்புணர்வு துண்டு அறிக்கை அளிக்கப்பட்டது. இந்த பேரணியில் பலர் தங்கள் செல்ல பிராணிகளை அழைத்து வந்தது பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது. பேரணியில் கலந்து கொண்டவர்கள், இந்த உலகம் அனைத்து உயிருக்குமானது, எங்களுக்கும் வாழ உரிமை உள்ளது, விலங்குவதை சட்டப்பிரிவு போன்ற பதாகைகளை கைகளில் வைத்த வண்ணம் சென்றனர். மேலும் சாலை விபத்துகளில் இருந்து வீடுள்ள நாய்களையும் மனிதர்களையும் காக்கும் பொருட்டு ஒளி நாடாவை வீதி நாய் ஒன்றுக்கு அணியும் நிகழ்வும் ஆரம்பிக்கப்பட்டது.
இதில் புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மாறன் முதல் பட்டியை அணிவித்தார். உடன் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், படைப்பாளி சங்க தலைவரும் விலங்கு நல ஆர்வலருமான தமிழஞ்சன் ஆகியோர் உடனிருந்தனர். வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸின் தலைவர் அசோக்ராஜ் இது தொடர்பாக கூறும்போது, இந்த உலகம் அனைத்து உயிருக்குமானது, மாறி வரும் காலப்போக்கில் மனிதன் பிற உயிர்களை தன் சுயநலத்திற்கு பயன்படுத்துகிறான் என்றும், இது அழிவை உண்டாக்கும், இயற்கையின் படைப்பில் அனைத்து உயிருக்கும் இங்கு வாழ உரிமை உள்ளதாகவும், முக்கியமாக இயற்கையாக வாழும் பிற உயிரினங்களால்தான் இந்த பூமி நிலைக்கும் என்றும், குறுகி வரும் மனித புரிதலில் பிற உயிர்கள் பல இன்னலுக்கு ஆளாகிறது, இதை தவிர்க்கும் பொருட்டு மனிதாபிமானம் உள்ள அனைவரும் இந்த நிகழ்வை நடத்தியுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். முன்னாள் கவர்னர் கிரண்பேடி நேற்று இரண்டு நாள் பயணமாக புதுச்சேரி வருகை. கடற்கரை சாலையில் நடைப்பயிற்சி மேற்கொண்ட அவருடன் இணைந்து ராஜ்நிவாஸ் பழைய குழுவினரும் கலந்து கொண்டு சென்றதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் செல்பி எடுத்து மகிழ்வர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிப்போம். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. பல்வேறு மாநிலங்களில் தடை செய்தது போன்று புதுச்சேரியில் இளைஞர்களை சீரழிக்கும் ஆன்லைன் ரம்மியை தடை செய்து சட்டம் இயற்றிட வேண்டும். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பாமக சார்பில் கோரிக்கை மனு. உலகிலேயே மிகவும் உயரமான மகாபிரத்யங்கிரா காளி கோவிலில் ஜென்மாஷ்டமி பூஜையில் மிளகாய் வத்தல் யாகம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.